சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், மதுரை. இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி பாதுகாத்து வழி நடத்தின உம்முடைய கிருபை, தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலே நான் எந்த குறிப்பும் எந்த ஒரு எழுத்தையும் எழுதி வச்சுட்டு பேசுறவன் கிடையாது. ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படி பேசக்கூடியவன். அதனாலதான் ஆரம்பிக்கும் போது பார்த்துருப்பீங்க, என்னடா நேரடியாக ஜெபம் பண்றாரு முடிக்க போறாரான்னு. இல்லை, இப்பதான் ஆரம்பிக்க போறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, மனதார ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஏவுதல் இருந்தது. ஆகையினாலே உங்களுக்காக ஜெபித்தேன். இந்த நாளிலே ஜெபிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலும் இரவு நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் கூடுதலாக வந்து அதிகாலை நேரம் தான் ஜெபிப்பேன். ஏன்னா ஃபாதர் ஐயா ஒரு அழகான பாட்டை பாடினார், ராஜா நீ செய்த நன்மைகள் சொல்லி முடியாத ஐயா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாள் எல்லாம். அதுல ஒரு வரி பாடுவார் பாத்துங்க, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மலையில் நனைந்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அந்த ஆனந்த மலையில நான் நனைஞ்சிட்டு வெளியே வந்த உடனே அந்த நினைப்பினுடைய ஆசீர்வாதம் எனக்கு எங்கிருந்தாவது ஒரு தொலைபேசியில சாட்சி உள்ள வார்த்தையை கேட்டுருவேன். அந்த சாட்சி உள்ள வார்த்தை தாங்க என்னை பலப்படுத்துது. வேற எதுவுமே கிடைக்காது, வேற எதுவுமே எனக்கு கிடையவும் கிடையாது. எந்த மனுஷன்ட இருந்து நிரந்தரமான சப்போர்ட் வரும், நிரந்தரமான உதவி வரும்ன்றதே கிடையாது. ஏன்னா உதவி வரும் கண்மலை நோக்கி மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த கண்மலை அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறது. அந்த அநேகரிலும் நீங்களும் ஒருவராய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்போம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம ஒரு ஏழ்மை நிலையில இருந்தா ஒரு பணக்காரனை பார்த்து சந்தோஷப்படுறோம், ஒரு பணக்காரன் வீட்டில் மந்திரி வந்தா சந்தோஷப்படுறோம், நல்ல பாஸ்டர் வீட்டில் பிஷப்பு வந்தா சந்தோஷப்படுறோம். இதெல்லாம் சந்தோஷத்துக்கு மட்டும்தான் உதவும். ஆனா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா எப்படியா, தீங்கையும் காண மாட்டீங்க, சத்துருக்களும் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை பேர் இதை உண்மையா விசுவாசிக்கிறீங்க, உண்மையா ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ கண்டிப்பா அவர் வருவார். ஒரு காரியத்தை வேதத்துல நாம் பார்த்திருக்கிறோம், சகைவு என்கிற ஒரு மனுஷனை குறிச்சு உங்களுக்கு தெரியும். அந்த சகைவு என்கிற மனுஷன் என்ன செய்தான், ஆயக்காரன், வரி வசூல் பண்ணுகிறவன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அந்த மனுஷன் என்ன செய்தான், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இயேசு கிறிஸ்து போகிற இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கப்பர்நாகுக்கு போனாலும் சரி, கலிலேயாவுக்கு போனாலும் சரி, கனசரேத்து கடற்கரைக்கு போனாலும் சரி, அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம், அற்புதத்தை எதிர்பார்க்கிற கூட்டம், அற்புதம் செய்ய வேண்டும் நமக்கும் நடக்காதான் ஏக்கத்தோடு இருக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம், இப்படி பல விதமான கூட்டம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட கூட்டத்துல அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், இந்த கூட்டத்துல நாம எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்க போறோம். ஏன்னா அவன் ரொம்ப ஒரு குள்ளமான மனுஷனா இருந்தான்,
ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, இஸ்ரவேலின் ராஜா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வீட்டுல வரணும்னு எத்தனை பேர் ஏக்கத்தோட காத்திருக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவன் போய் உயரமான ஒரு காட்டத்தி மரத்துக்குள்ள ஏறி நின்று கொண்டான். அவனுடைய எதிர்பார்ப்ப இயேசு கிறிஸ்து அறிஞ்சு சகையவே இறங்கி வா என்று சொல்லி அவனை பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி, என் வீட்டுக்குள்ள வரணும், என் குடும்பத்துல இயேசு கிறிஸ்து இருக்கணும், என்னுடைய தொழிலில இயேசு கிறிஸ்து இருக்கணும், என்னுடைய வியாதியில அவருடைய கரம் வைக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் கூப்பிட போறீங்களோ அவருக்கெல்லாம் தீங்கை காணவும் மாட்டீங்க. சத்துருக்களே தேசத்திலையும் சரி உங்க வீட்டிலையும் சரி கூப்பிட்டா இருக்கவே இருக்காது. நான் கூப்பிட்டு எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில நீங்க என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்ல உங்க வீட்டுக்கு ஜபத்தை கூப்பிட்டாலும் சரி, மேக்சிமம் நான் தனியா தான் வருவேன். யாரையும் கூட வைக்கிறது இல்லை. ஏன்னா என்னட்ட இருக்கிறத போறான் பெண் பிள்ளைகள், நான் வச்சு படிக்க வைக்கிறத போறான் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் என்கிட்ட கிடையாது. அதனால இந்த கம்பு கையில வச்சிருப்பேன் பாத்தீங்களா, அந்த ஊன்றுகோல், பார்வையில்லாதவங்க பயன்படுத்தக்கூடிய ஊன்றுகோல், இதை தட்டி தட்டி தான் நான் போவேன். நான் தனியா தான் வருவேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நீர் எனக்கு நடுவுல நினைச்சு என் பாடிக்குள்ள என் சரீரத்துக்குள்ள என் அவயங்கள் எல்லாமே நீ உருவாக்குதுன்னா, இதுக்குள்ள நீங்க வந்து எனக்கு இந்த கம்போட இருந்து என் வாயோட இருந்து என்ன வழி நடத்தணும்னு கேட்பேன். எந்த தீங்கும் அணுகாம நான் எதிர்பார்க்கிறத விட அநேக ஆசீர்வாதங்களோட ஊழியங்களை நிறைவேற்றி வருவேன். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, தாய் மறந்தாலும் நான் வரவேனே, மகனே மகளே. இந்த வாக்கு பொய்யா போயிருமா? யார் மறந்தாலும் கூடையே இருப்பேன் சொல்லிட்டு வாக்கு கொடுத்த தேவன் நீங்க கூப்பிடும் போது உங்க வீட்டுக்குள்ள வராம போவாரா? தாய் மறந்தாலும் நான் வரவேனே, உள்ளம் கையில் நான் வரைந்தேனே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அந்த வாக்கு தவற என்கிட்ட, நான் வச்சிருக்கிற ஒரு பேக்க தவற என்கிட்ட, ஒரு கம்பை தவிர எதுவுமே கிடையாது. நீங்க வேணா நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க. ஒரே ஒரு தகரப்பட்டி வச்சிருக்கேன், எனக்கும் எங்க அம்மாவுக்கும் துணி வச்சுக்கிறதுக்கு. தாராளமா அந்த கீழ் கொடுக்குற விலாசத்துக்கு நீங்க நேரா போய் பார்க்கலாம் பிள்ளைகளை. அதனாலதான் என்னால சொந்தமா ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க முடியாத நிலைமையில பல ஆசிரமங்களிலே, பல ஹாஸ்டல்களே, பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் சரி, பல விதமான ஒத்தாசையில பிள்ளைகளை போய் வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு சொந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்த தேவன் நிச்சயமா செய்வாருன்னு நான் நம்புறேன். நீங்களும் விசுவாசத்தோட, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து என் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கன்னு, ஆமென், ஆண்டவரே என்னுடைய தொழிலில குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கன்னு கூப்பிடுங்க. வேதத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது கூப்பிட்டான், 42 அதிகாரத்திலே பார்க்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே உம்மை நோக்கி என்னுடைய ஆத்துமா கதறுகிறது என்று சொல்லி தாவீது கதறினான். அவருடைய கதறலை கேட்டு அவனுக்கு விடுதலை தரவில்லையா? யாரு கூப்பிட்டாலும், அதனாலதான் ஐயா பாண்டாரு, யாராயிருந்தாலும், அது பாத்தீங்கன்னா யாராயிருந்தாலும் அவர் கிருபையாய் அன்பை அளிக்கக்கூடிய தேவன், அவர் பச்சபாதம் இல்லாமல் ரட்சிக்க கூடிய தேவன். இந்த உலகத்துல மனுஷன்தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, காலங்களுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய இருப்பு நிலைகளை அறிந்து உன்னோடு பேசக்கூடியவன், பழகக்கூடியவன். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லையா? நம்முடைய ஆண்டவர் உன்னை என்னையும் உண்மையான ஒரு மனதோடு நேசிக்கிறார். அவர் யாரையும் தள்ளிடாத தேவன், ஆமென், பிள்ளை என்று நேசிக்கிற தேவன். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எந்த விதமான ஆக்கினியா இருந்தாலும் சரி, இது மாறுமா இது மாறுமா இது மாறுமான்னு இப்படி விசுவாசிக்காத. என் தேவனாலே மாற்ற முடியும், ஏன்னா என் ராஜா என் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறார். பாடினார்ல ஃபாதர் கூட, என் ராஜா உன்னை செல்கிறார்,
வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஒசன்ன பாடிடுவேன். கூப்பிட்டு பாருங்க ஐயா, என் ஆண்டவரே உம்ம தவிர எனக்கு வெற்றி கொடுக்க முடியாது ஐயா, உம்ம தவிர எனக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு குயவனிடத்துல போய் எரேமியாவை பார்க்க சொன்ன தேவன் ஒன்றையும் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா தேற்றுகிறார். உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறவரும் உன் சத்துருக்களை விளக்குகிறவரும் கர்த்தர் ஒருவர் தான். இத ஒரு பார்வை இல்லாத என்னை கொண்டு பேச வைத்திருக்கிறார் என்றால் நல்ல சூழ்நிலை இருக்கிற ஒன்றை ஆண்டவர் பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்து பாருங்க ஐயா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு ஜனங்கள், ஒவ்வொருவருடைய ஆக்கினைகளும் நான் அறிய முடியாது தகப்பனே. ஆனாலும் இந்த கொடிய காலத்திலே பலவிதமான ஆக்கினைகள், பலவிதமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜா எங்கள் மீது இரக்கம் வைத்து ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஊழியங்களிலும், ஒவ்வொரு தொழிலிலும், ஒவ்வொருவருடைய வியாதிகளிலும், ஒவ்வொருவருடைய கட்டுக்களிலும் நடுவில் இருந்து ஒரு அற்புத சுகத்தையும் ஒரு அதிசய விடுதலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. என்னிடத்திலே ஒன்றுமில்லை தகப்பனே, ஆனால் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பாடலும் மாத்திரமே இருக்கிறது. இந்த பாடலை, இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததை தொடர்ந்து செய்கிறதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் பலன் தந்து எங்களோடு நடுவிலே இருந்து இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்தும். என்னோடு உதவி செய்கிற அருமையான போதகரையும் அருமையான நண்பர்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தை பார்த்து வருகிற, தாங்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்க, மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து வையுங்க. அறிமுகம் செய்து வைக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். போ அல்லது அனுப்பு என்கிறதன்படி அனுப்புகிற பங்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகையினால நீங்க தொடர்ந்து பாருங்க, மற்றவர்களுக்கும் பாருங்க. கர்த்தர் உங்களை ஏவுகிற வேளையில கீழ் காட்டப்படக்கூடிய தொலைபேசி இலக்கத்திற்கோ வங்கி கணக்குக்கோ உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜெபத்தினாலும் தாங்க. உங்களை அன்பாய் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424682, IFSC கோட் SBIN 001569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், நம்பர் 2/26 எஸ்பி நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம். போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456, 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.